Hi friends, welcome to our channel. நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப் PAN கார்டு எப்படி அப்ளை பண்றதா. மகளிர் சுய உதவிக்குழுக்கு PAN கார்டு எப்படி அப்ளை பண்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் PAN கார்டு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட் வேணுங்கிற பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்போட பேங்க் பாஸ்புக், அப்புறம் செல்ஃப் ஹெல்ப் குரூப்போட ஹெட்டோட ஆதார் கார்டு காப்பி, அடுத்து பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸ் ஸ்டாம்ப் பேப்பர் டாக்குமெண்ட். இந்த மூணு டாக்குமெண்ட்டும் இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி 20 ரூபீஸ் ஸ்டாம்ப் பேப்பர் டாக்குமெண்ட்டுங்க பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸ் ஸ்டாம்ப் பேப்பரில் வந்து நம்ம ஒரு ஃபார்மெட் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அந்த ஃபார்மெட்டுக்கு உண்டான ஃபைல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இதுதான் ஃபார்மெட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃப் ஹெல்ப் குரூப்போட நேம், அப்போ எப்போ ஸ்டார்ட் ஆனது, அதேமாதிரி ஆஃபீஸ் அட்ரஸ், இந்த மூணையும் வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் டேட் பிளேஸ் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. யூஎஸ் ட்ரூலி கீழே பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்போட ஸ்டாம்ப் வச்சு அந்த ஹெட்டோட சிக்னேச்சர் வந்து வாங்கிக்கோங்க. அதேமாதிரி பேக் சைட் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்போட மெம்பர்ஸோட நேம் அண்ட் சைனை வாங்கி டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு யூடி ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யூடிஐயில் நியூ PAN அப்ளிகேஷன், அப்ளிகேஷன் ஃபார் PAN அலாட்மெண்ட் ஆஃப் PAN, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த டேப் ஓப்பன் ஆகும், இந்த டேப் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் அப்ளிகேஷன், அதில் வந்து அசோசியேட் ஆஃப் பர்சன், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து போத் ஃபிசிக்கல் அண்ட் இபேன், அது கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேம் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்போட நேமை வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் திருமுருகன் மகளிர் SHG அப்படின்னு லாஸ்ட் நேமில் டைப் பண்ணிக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேம்ல என்ன டைப் பண்ணாமோ அதே தான் நேம் அந்த கால்லேயே வரும். ஸோ வந்து ஹெல்ப் குரூப்போட நேம் வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த டேட்டை வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், அதை வந்து ஆஃபீஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டோ ரெசிடென்ட் ஸ்டேட் எதுவோ அது கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆஃபீஸ் ஸ்டேட் என்ன ஸ்டேட்டோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ண போகிற டாக்குமெண்ட்டோ எதுவோ அதுக்குன்னான இது வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் காப்பி வைக்கிறேன், ஸோ அக்ரிமெண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் எதுவோ செலக்ட் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ மொபைல் நம்பர் அண்ட் வந்து மெயில் ஐடி என்ட்ரு பண்ணும். ஸோ வந்து அவங்ககிட்ட இருக்கிற மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி வந்து பெர்மனெண்ட்டாக எது இருக்கோ அதை வந்து வாங்கி என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதெல்லாம் என்ட்ரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸோட அட்ரஸ் எதுவோ ரெசிடென்ஸ் அட்ரஸ் எதுவோ அதை வந்து எல்லாமே கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டோர் நம்பர், வில்லேஜ், போஸ்ட் ஆஃபீஸ், தாலுக்கா, அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்கு, அதுக்கடுத்தது பின்கோடு, எல்லாமே கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஆஃபீஸ் அட்ரஸில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் நேம் வந்து இது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் நேம் எதுவோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அட்ரஸ் வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. அது ஃபுல்லாக டைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்க அப்படின்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ், அதை வந்து கிளிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த செக் பாக்ஸ் அது வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்தால் என்ட்ரி பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா என்ன என்ட்ரி பண்ணிக்கோங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி அத்தாரிட் சிக்னேச்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்போட ஹெட்டோட நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது வெரிஃபிகேஷன் பிளேஸ், எந்த வெரிஃபிகேஷன் பிளேஸோ அந்த வெரிஃபிகேஷன் பிளேஸ் டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துக்கோங்க. இல்லை நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாமே ஷோ ஆகும், இதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூப்பன் ஸ்லிப்பு ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த கூப்பன் ஸ்லிப்பு ஒரு காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து கஸ்டமர் கொடுத்துருங்க. அதே மாதிரி டவுன்லோட் ஃபார்ம் கொடுத்து இந்த ஃபார்மை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ பிரிண்ட் அவுட் எடுத்த ஃபார்மில் நான் அப்ளிகன்ட் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்போட ஸ்டாம்ப் அண்டு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்போட ஹெட்டோட சைன் அது வந்து வாங்கிக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து கரெக்டாக வந்து சைனாக வாங்கிக்கோங்க. அதே மாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப்போட பேங்க் பாஸ்புக் அண்டு ஹெட்டோட ஆதார் கார்டு காப்பிலையும் ஸ்டாம்ப் பேஸ்ட் பண்ணி சிக்னேச்சர் வந்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து கரெக்டாக ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஃபார்ம், ஆதார் கார்டு காப்பி, பேங்க் பாஸ்புக், அப்புறம் பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட் காப்பி. ஸோ இந்த நாலு இதையும் பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணி ஒரே PDF-ஆக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டாக்குமெண்ட் அப்லோட், நியூ இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டாக்குமெண்ட், அதில் அப்லோட் டாக்குமெண்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அதில் அப்லோட் கொடுத்துக்கோங்க. அப்லோட் கொடுத்துட்டு சூஸ் ஃபைல்,
அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் கொடுத்து உங்களுக்கு ஃபைல் வந்து அப்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்துருங்க. நீங்கள் சப்மிட் கொடுத்தோன்னே டாக்குமெண்ட் வந்து அப்லோட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடர் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இதோட ப்ராசஸ் முடிஞ்சு பேன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வீக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு வந்து ஜென்ரேட் ஆகி அந்த மெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் காப்பி வந்துடும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா SHG குரூப்போட பேன் கார்டு காப்பி ஃபார்மேட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பேன் கார்டு காப்பி வந்து பார்த்தீங்கன்னா மெயிலுக்கு வரும். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக், கமெண்ட் அண்ட் ஷேர்.